என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று கொங்கு நாட்டிற்கே தலைவியாய் திகழும் பன்னாரி அம்மன் பற்றி பார்க்க போறோம். அனைத்து சக்திகளுக்கும் ஆதாரமா இருப்பது ஆதி பராசக்தி தான். இந்த பராசக்தி தான் பல்வேறு பெயர்களோடு பல்வேறு இடங்களில் காட்சி தந்து அருள் புரிஞ்சிட்டு வராங்க. கொங்கு நாட்டில் வடமேற்கு எல்லையில் அடர்ந்த வனப்பகுதியில் குடிகொண்டு நாட்டை காத்து வரும் சக்தி வாய்ந்த காவல் தெய்வம் தான் பன்னாரி அம்மன். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துக்கு மேற்கு பகுதியில் 14 கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த காட்டு பகுதியில் உள்ள கிராமம் தான் பன்னாரி. இது தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல இருக்கு. பொதுவா எல்லா மாரியம்மன் கோவிலும் கிழக்கு பார்த்தபடியும் வடக்கு பார்த்தபடியும் தான் இருக்கும். ஆனா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அம்மன் தெற்கு பார்த்தபடி சுயம்புவா எழுந்தருளி அருள் பாலிச்சுட்டு வராங்க. பன்னாரிங்கிற ஊர்ல இருக்கிற ஒரு மாரியம்மன் பன்னாரி மாரியம்மன் பன்னாரி அம்மன் அழைக்கப்படுறா. பன்னாரி அம்மன் சொன்னாலே உடனே எல்லாருக்கும் நினைவுக்கு வருது. பங்குனி மாசம் நடக்கிற குண்டம் இறங்கும் திருவிழா தான் உலக சிறப்பு வாய்ந்தது. அது என்னடா குண்டம் திருவிழான்னு கேட்டீங்கன்னா, பூ மிதிக்கிறது தீ மிதிக்கிறது தான் இங்க குண்டம் இறங்குறதுன்னு சொல்வாங்க. எல்லா ஊர்லயும் தான் தீ மிதிக்கிறாங்களே, இதுல என்ன ஆச்சரியம்னு கேட்டீங்கன்னா, சுமார் 12 மணி நேரம் லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஊர்ல தீ மிதிப்பாங்க. எல்லா ஊர்லயும் மனிதர்கள் விரதம் இருந்து தீ மிதிச்சு பார்த்துருப்பீங்க, ஆனா இந்த ஊர்ல ஆடு மாடு எல்லாம் தீ மிதிக்கும். கடவுள் நடத்துற ஆச்சரியத்தை கண்கூடா தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுசா பாருங்க. பன்னாரி அம்மனோட மகிமைகளையும் வரலாற்றையும் இந்த ஒரே வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பன்னாரி அம்மனுக்கு 2 விதமான புராண கதைகள் சொல்லப்படுது. அதுல ஒரு வரலாறு, வண்ணான் சமுதாயத்தை சேர்ந்த கணவரும் மனைவியும் சலவை துணி துவைப்பதற்காக ஆற்றுக்கு போயிருக்காங்க. அப்போ அந்த பெண் நிறைமாத கர்ப்பிணியா இருந்திருக்கா. சலவை துணி துவைக்கும் வேளையில் கடுமையான மழை பெஞ்சிருக்கு. அந்த சமயத்துல அந்த பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டிருக்கு. அந்த கணவர் அவர் சலவைக்கு கொண்டு வந்த சேலைகளை கொண்டு 4 புறமும் கட்டி தன்னோட மனைவிக்கு தானே பிரசவமும் பார்த்திருக்காரு. அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்ததா புராண வரலாறும் செவி வழி வரலாறுமா ஒரு கதை இருக்கு. அதன் பிறகு ஒரு குழந்தைய அவங்க தூக்கியிருக்காங்க, மற்றொரு குழந்தைய 2 பேராலையும் தூக்கவே முடியலையா. அந்த சலவை தொழிலாளியும் அவன் மனைவியும் அந்த குழந்தையுடன் சென்று ஊருக்கு போய் ஊர்ல உள்ள கவுண்டர் கிட்ட நடந்த விஷயத்த பத்தி எடுத்து சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து அந்த குழந்தைய தூக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. அப்பவும் அந்த குழந்தைய தூக்க முடியலையா. அதன் பிறகு இரும்பு கடப்பாறையை கொண்டு அந்த தாழிய தூக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. அப்போ அந்த குழந்தையின் வலது மார்பில் கடப்பாறை பட்டு ரத்தம் வழிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த தாழியின் உள்ள இருந்த குழந்தைய காலையில போய் பார்க்கும்போது அந்த பெண் குழந்தை அம்மன் வடிவாக எழுந்தொருளி இருந்ததாம். அம்மனே கனவில் வந்து எனக்கு திருவிழா நடத்தணும்னு சொன்னதா ஒரு வரலாறுல கூறப்பட்டிருக்கு. இன்றும் பன்னாரி அம்மனுக்கு பூஜை நடக்கும் போது அம்மனை உற்று கவனிச்சா அம்மனோட வலது மார்பில் சிறு காயங்கள் தென்படுமா. அதன் பிறகு ஊர் திருவிழா அன்று எல்லாரும் கொங்கு நாட்டு வழக்கப்படி பச்சை மாவு எடுத்து வடக்கு திசையை நோக்கி போயிருக்காங்க. அப்போ அந்த சலவை தொழிலாளி பெண் மட்டும் தன்னோட குடும்ப வறுமை காரணமா பச்சை மாவுக்கு பதில் புளியங்கொட்டையை எரித்து அதுல மாவு செஞ்சு தெற்கு பக்கம் நோக்கி நடந்திருக்கா. அந்த புளி மாவுக்காக அம்மனை வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி திரும்பி காட்சி கொடுத்துருக்காங்க. அதனால இன்றும் அம்மனின் அமைப்பு அப்படியே அமைஞ்சிருக்கு. இது இன்றளவும் வண்ணார் சமுதாய கடவுளாக வண்ணார் பெண்ணாக தான் பார்க்கப்படுது. மற்றொரு கதைப்படி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே பன்னாரியில தோரண பள்ளம்ங்கிற ஒரு காட்டாறு ஓடிட்டு இருந்திருக்கு. இங்க வரலாற்று சிறப்பு மிக்க ஆதிபராசக்தியோட அவதாரம் நிகழப் போவதா இந்த உலகுக்கு தெரிவிக்கிற விதமா புலியும் பசுவும் ஒரே இடத்துல அமைதியா தண்ணீர் குடிக்கிற அதிசயம் நடந்திருக்கு. இந்த பகுதி கிராம மக்கள் தங்களோட ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்காக இந்த வனப்பகுதிக்கு போறது வழக்கம். கிராம மக்கள் தங்களோட மாடுகளுக்கு பட்டி அமைச்சு காட்டு பகுதியிலேயே தங்கிட்டு மாடுகளை மேய்ச்சு வந்திருக்காங்க. தினமும் காலையில தங்களோட மாடுகளை மேய்க்கிறதுக்காக ஓட்டிட்டு போயிட்டு திரும்ப சாயங்காலம் அழைச்சிட்டு வந்து பட்டியில அடைப்பாங்க. ஒரு பட்டியில இருந்த ஒரு காராம் பசு ஒண்ணு பால் கறக்க போற பசு மாடுலாம் பால் கறக்கவும் நிக்காம தன்னோட கன்றுக்குட்டிகளுக்கும் பாலை கொடுக்காமலே இருந்திருக்கு. இதையெல்லாம் மாட்டோட சொந்தக்காரன் பார்த்திருக்கான். அடுத்த நாள் அந்த மாட்டை பின்தொடர்ந்து போய் கவனிச்சிருக்கான். அந்த மாடு தினமும் ஒரு வேங்கை மரத்து கடையில போய் நின்று தானாவே பால் சுரந்துட்டு இருந்திருக்கு. இந்த நிகழ்ச்சிய ஊர் மக்கள் கிட்ட போய் சொல்லியிருக்கா, யாருமே நம்பல. அடுத்த நாள் ஏன் கூட வாங்கன்னு எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு அந்த இடத்துல மாடு தன்னிச்சையா பால் சுரக்கிறத காமிச்சிருக்கான். இதை பார்த்த எல்லாரும் மெய் சிலிர்த்து போய் நின்று இருக்காங்க. இது ஏதோ ஒரு தெய்வத்தோடு திருவிளையாடல்னு சொல்லி கை தூக்கி வணங்கி இருக்காங்க. அப்புறம் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்தை சுத்தம் செஞ்சிருக்காங்க. வேங்கை மரத்தடியில
புட்கள் சூழ்ந்த அந்த இடத்துல ஒரு பாம்பு புற்றும் சுயம்பு லிங்கமும் கிடைச்சிருக்கு. கூட்டத்துல இருந்த ஒருத்தருக்கு திடீர்னு அருள் வந்திருக்கு. கேரள மாநிலம் வண்ணார்காடுங்கிற ஊர்ல இருந்து பொதி மாடுகளை ஓட்டிக்கொண்டு மைசூர் போற மக்களுக்கு வழித்துணையா தான் வந்ததாகவும், எழில் மிகுந்த இயற்கை சூழ்நிலை பிடிச்சு போய் இங்கேயே நான் தங்கினதாகவும், தன்னை இனி பன்னாரி அம்மன் சொல்லி போற்றி வணங்கி வாங்க, உங்களோட குறைகளை நான் நிவர்த்தி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அம்மனோட சொல்படி ஒரு குடில் அமைச்சு பன்னாரி அம்மனை நாள்தோறும் மக்கள் வணங்கி வந்திருக்காங்க. அதன் பிறகு விமானம், கற்ப கிரகம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம், சுற்று பிரகாரங்கள்னு விரிவுபடுத்தப்பட்டு இப்போ கோவில் மிக ரம்யமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. காட்டுல வெட்டி எடுக்கப்படுற புற்று மண் தான் இந்த கோவில்ல பிரசாதமா வழங்கப்படுது. இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பூஜை அறையில வச்சா திருட்டு மற்றும் தீமை போன்ற அபாயகரமான செயல்கள் நடக்காது. அதோட வீட்டில் இருக்க கால்நடைகளுக்கு எந்த நோயும் வராதுங்கிறது பெருமளவு நம்பப்படுது. உடம்புல சரும நோய் உள்ளவங்க இந்த கோவில் பூக்குழியில உப்பும் மிளகும் வாங்கி போடுறாங்க. இதனால உடம்புல உள்ள எல்லா வியாதிகளும் நீங்கும்னு சொல்லப்படுது. உண்மையா நடந்துட்டும் வருது. நிறைய கோவில்ல நம்ம ஐயருக்கு ஒரு 10 ரூபா தட்டுல வச்சா மட்டும்தான் கொஞ்சோண்டு 90 கையில கொடுப்பாரு. ஆனா இந்த கோவில்ல அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. போர் கணக்குல குமிச்சிருப்பாங்க புற்று மண்ணை. பங்குனி மாசம் நடக்கிற குண்டம் இறங்குற தீமிதி திருவிழாவில் 500,000 பேர்கிட்ட தீமிதிக்கிறாங்க. இந்த விழாவுக்காக காட்டுல போய் விறகுகளை வெட்டி வர்றதே ரொம்ப விமர்சையா பேசப்படுது. விறகு வெட்டுறத கரும்பு வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க. தீ மிதிக்கிறத எப்படி பூ மிதிக்கிறதுன்னு சொல்றோமோ அந்த மாதிரி தீ மிதிக்காக விறகு வெட்ட போறது, கரும்பு வெட்ட போறதுன்னு சொல்லி வராங்க. கண் பார்வை இல்லாதவங்க, அம்மை நோய் தீர, குழந்தை வரம், வேலை வாய்ப்பு உள்ளிட்ட முக்கிய வேண்டுதல்கள் இந்த பன்னாரி அம்மனை வேண்டிக்கிட்டா நிறைவேறுதான். இங்க கொடுக்குற வேப்பிலையை வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சா அம்மை நோய் வந்தவங்க உடனே குணமடைகிறாங்க. இது தவிர திருமண பாக்கியம், கை கால் உறுப்புகள் குறைபாடுள்ளவங்க, விவசாய செழிப்பு வேண்டுவோருக்கும் இந்த தலத்துல வேண்டிக்கிட்டா அவங்களோட பிரார்த்தனைகள் கை கூடுதுன்னு சொல்றாங்க. கேட்கிற வரத்தை எல்லாம் வாரி வழங்கும் அன்னையா நடுக்காட்டில் வீற்றிருக்கிறாள் பன்னாரி அம்மன். தீ மிதிக்கிறது தான் இந்த ஊர்ல அதிக விசேஷமா பேசப்படுது. வெளிநாடுல இருந்தும் பல பேர் இந்த ஊர் திருவிழாவுக்கு வந்து தங்களோட குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டிக்கிட்டு தீ மிதிச்சுட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம சின்ன குழந்தையிலேருந்து அரசு அதிகாரிகள், திருநங்கைகள், பள்ளி கல்லூரி மாணவர்கள்னு எல்லாருமே போற வழியில அவங்கவுங்க யூனிஃபார்மோடையே இந்த குண்டம் இறங்கும் திருவிழாவில் கலந்துக்கிட்டு தீ மிதிச்சு அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு வேலைக்கு போறது எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்கப்படுதுன்னு சொல்லலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க சத்தியமங்கலத்துல இருக்க பன்னாரி அம்மன் கோவிலுக்கு போயிருக்கீங்களா இல்லையா? இந்த வீடியோ பார்த்த பிறகாச்சும் கண்டிப்பா ஒரு முறை இந்த கோவிலுக்கு போகணும்னு உங்களுக்கு தோணுச்சான்னு கமெண்ட் பண்ணுங்க. சுயம்புவாக தோன்றிய பெரிய பாளையத்து பவானி அம்மன் யாரு? பரசுராமரோட தாய் ரேணுகாதேவி தான் பவானி அம்மன் சிலரும். கோவில் ஸ்தல புராணத்துல கிருஷ்ணரோட தங்கைன்னு சொல்லப்படுது. புற்றுமேடா இருந்த இடம் எப்படி பெரிய பாளையமா மாறுனுச்சு, பவானி அம்மன் எப்படி இங்க வந்தாங்கன்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மேலும் இது போன்ற பல தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். சென்னைக்கு பக்கத்துல இருக்க திருவள்ளூர் மாவட்டம்ல பெரிய பாளையம்ங்கிற ஊர்ல இருக்கு பவானி அம்மன் கோவில். பாளையம்னா படை வீடு, பெரிய பாளையம்னா பெரிய படை வீடுங்கிறது தான் இதோட அர்த்தம். காளி தேவியே இங்க பவானி அம்மனா இருக்கதா சொன்னாலும் சிலர் இங்க இருக்கிறது ரேணுகா தேவி தான்னு சொல்றாங்க. அது எதுனாலனா கருவறையில் வீற்றிருக்கும் அம்மனும் உற்சவமூர்த்தி அம்மனுக்கும் இங்க தலை மட்டும்தான் காட்சியளிக்கும். ரேணுகா தேவி மட்டும்தான் இப்படி தலையோட காட்சியளிக்கும் கோலத்துல இருப்பாங்க. பவானி அம்மன் கோவில்ல இருக்க பரசுராமர் சிலைதான் இதுக்கு சாட்சின்னு சொல்றாங்க. ரேணுகா தேவி பரசுராமரோட தாய். தாயோட தலைய தந்தை சொல் கேட்டு பரசுராமர் வெட்டிடுவாரு. அதுக்கு கைமாறா ஜமதக்னி முனிவர் உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு தரேன்னு பரசுராமர் கிட்ட சொல்றாரு. அப்போ பரசுராமர் என்னோட தாய் மறுபடியும் உயிர் பெற்று எழ வேணுங்கிற வரம் கேக்குறாரு. அப்படியே ஆகட்டும்னு ஜமதக்னி முனிவர் சொன்னோன்ன பரசுராமர் அவசரத்துல வேற ஒரு பெண்ணோட தலை எடுத்து பொருத்திடுறாரு. தலையோட உள்ள ரேணுகாதேவி அதோட காட்டுல வாழும் வேடர்கள் கூட அடைக்கலம் புகுந்ததாகவும், அவங்க உடல் இல்லாமல் இருக்கும் ஒரு தெய்வத்தை பெண்ணா ஏற்று பணிவிடை செய்ததாகவும், அதுலேருந்து ரேணுகாதேவி காவல் தெய்வமா மாறினதாகவும் சிலர் சொல்றாங்க. இன்னும் சிலர் வெட்டுப்பட்டு கிடந்த தன்னோட தலைய கைகளில் தாங்கி ரேணுகாதேவி காயங்களோட இந்த பகுதியில வாழும் வேடவர்கள் கிட்ட அடைக்கலம் புகுந்ததாகவும், அவங்க ரேணுகாதேவியை காப்பாற்றி குணப்படுத்தியதாகவும் சொல்றாங்க. பரசுராமர் தன் தாயோட தலையை பொருத்தும் போது அவசரத்தில் மாற்றி பொருத்திய மற்றொரு பெண் தான் மாரியம்மன்னும் சிலரால் நம்பப்படுது.
இந்த படை வீடு முன்னொரு காலத்துல புற்றுமேடா இருந்திருக்கு. முன்னாடி எல்லாம் ஆந்திராவில இருந்து வளையல் வியாபாரிகள் சென்னைக்கு வந்து வளையல் வியாபாரம் செய்வாங்களாம். அவங்க கிட்ட வளையல் வாங்குற பொண்ணுங்களுக்கு மஞ்சள் குங்குமம் சேர்த்து கொடுக்கறத வழக்கமாகவும் வச்சிருந்திருக்காங்க. ஒரு நாள் ஒரு வளையல் வியாபாரி அவரோட வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு ஆந்திராவுக்கு திரும்ப போக இருந்திருக்காரு. நைட்ல ரொம்ப நேரம் ஆனதால பெரிய பாளையத்துல ஒரு வேப்ப மரத்தடியில ஓய்வெடுத்திருக்காரு. அதிகாலையில கண் முழிச்சு பார்க்கும் போது அவர் பக்கத்துல இருந்த வளையல் மூட்டை காணா போயிருக்கு. அக்கம் பக்கத்துல எல்லாம் தேடி பார்த்திருக்காரு, எங்கேயுமே அவருக்கு வளையல் மூட்டை கண்ணில் தென்படலையா. பக்கத்துல ஒரு புற்று தெரிஞ்சிருக்கு. சந்தேகப்பட்டு புத்துக்குள்ள எட்டி பார்த்திருக்காரு. அந்த புற்றுக்குள்ள வளையல் மூட்டை கிடக்காத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அப்புறம் கொஞ்சம் பயத்தோடையே ஊருக்கு திரும்பியிருக்காரு. அன்னைக்கு நைட்டு வளையல் வியாபாரியோட கனவுல தோன்றிய பவானி அம்மன், நான் தான் ரேணுகா தேவி, பெரிய பாளையத்துல பவானி அம்மனா அமர்ந்திருக்கேன், அங்க உள்ள புற்றில் நான் சுயம்புவா இருக்கேன், எனக்கு கோயில் கட்டி வழிபடுங்கன்னு சொல்லிருக்காங்க. ஆந்திராவில இருந்து மறுநாள் காலையில வளையல் வியாபாரி பெரிய பாளையத்துக்கு வந்திருக்காரு. கடப்பாறையால புத்த உடைச்சிருக்காரு. அப்போ சுயம்பு அம்மன் மீது கடப்பாறை பட்டு ரத்தம் வந்திருக்கு. இதை பார்த்து ரொம்ப பயந்து போன வளையல் வியாபாரி அவர்கிட்ட இருந்த மஞ்சளை எடுத்து ரத்தம் வந்த இடத்துல வச்சு தேய்ச்சிருக்காரு. உடனே ரத்தம் நின்று போயிடுச்சான். அதுக்கப்புறம் புற்றம் முழுமையா நீக்கிட்டு அம்மனுக்கு அலங்காரம் செய்து தினமும் வழிபட்டு வந்திருக்காங்க, கோயில் கட்டி வந்திருக்காங்க. இப்ப கூட அம்மனோட கவசத்தை நீக்கும் போது சுயம்பு அம்மன் மீது கடப்பாறைப்பட்ட தழும்பு இருக்கத நம்ம பார்க்க முடியும். பவானி அம்மனை கிருஷ்ணரோட தங்கைன்னு எதனால சொல்றாங்கன்னா, துவாபர யுகத்தில் தேவகிக்கும் வசுதேவருக்கும் திருமணம் நடைபெற்றப்போ தங்கையையும் வசுதேவரையும் தேர்ல வச்சு ஊர்வலமா கம்சன் அழைச்சிட்டு போயிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு அசரீரி சத்தம் கேட்கும், கம்சா உன்னுடைய தங்கைக்கு பிறக்க போகும் எட்டாவது ஆண் குழந்தையால் உனக்கு மரணம் நடக்கும்னு. அதை கேட்டு ஆத்திரமடைஞ்ச கம்சன் தங்கைன்னு கூட பார்க்காம தேவகியை கொல்ல முயற்சி செய்வாரு. அப்போ அவரை தடுத்து நிறுத்தி வசுதேவர், எங்களுக்கு பிறக்கிற எல்லா குழந்தைகளையும் பிறந்த மறுகணமே உங்ககிட்ட நாங்க கொடுத்துடுறோன்னு வாக்கு கொடுப்பாரு. கம்சனும் இதுக்கு ஒத்துக்கிட்டு தங்கச்சி தேவகியையும் வசுதேவரையும் சிறையில அடைச்சி அவரோட கண்காணிப்பிலேயே வச்சிருப்பாரு. சிறையிலேயே வாழ்க்கை நடத்திய தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்த ஏழு குழந்தைகளையும் கம்சன் கொன்னுடுவாரு. எட்டாவதா கிருஷ்ணர் பிறக்கிறாரு. கிருஷ்ணர் பிறந்ததும் ஒரு அசரீரி சத்தம் கேட்கும், வசுதேவரே உங்க பையனை கோகுலத்துல உள்ள நந்தகோபரோட மனைவி யசோதை கிட்ட சேர்த்துட்டு அங்க பிறந்திருக்கும் பெண் குழந்தைய நீங்க இங்க தூக்கிட்டு வாங்க அப்படின்னு. மந்திரத்திற்கு கட்டுப்பட்டார் போல் வசுதேவரும் கிருஷ்ணரை கூடையில வச்சு தலையில சுமந்தபடி யசோதை கிட்ட விட்டுட்டு அங்க இருக்க பெண் குழந்தைய எடுத்துட்டு வந்து தேவகி கிட்ட வச்சுடுவாரு. தேவகிக்கு பிறந்த எட்டாவது குழந்தையை பத்தி கேள்விப்பட்ட கம்சன் ஆண் வாரிசுக்கு பதிலா பெண் குழந்தை பிறந்திருப்பதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைவாரு. எட்டாவது குழந்தையால ஆபத்து ஏற்படக்கூடாது, பெண் குழந்தையா இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த குழந்தையை கையில எடுத்து சுவத்துல வீசி கொல்ல முயற்சி செய்வாரு. அந்தரத்துல பிறந்த குழந்தை சக்தியோட உருவமா காட்சி அளித்து, கம்சனே உன்னை கொல்ல போறவன் ஏற்கனவே பிறந்துட்டான், அவன் கோகுலத்துல வளர்ந்து வரான், உரிய நேரத்துல உன்னை வந்து கொல்லுவான்னு சொல்லிட்டு அந்த சக்தி அங்கேருந்து மறைஞ்சி பெரிய பாளையம் தளத்துல பவானி அம்மனா அமர்ந்ததா தல வரலாறுல கூறப்பட்டிருக்கு. துவாபர யுகத்தில் குழந்தை வடிவில் தோன்றிய அன்னை கம்சனோட கோர பிடியிலிருந்து தப்பிச்சு தமையனான கிருஷ்ண பரமாத்மாவால் ஏற்படும் துர்மரணம் பற்றி கம்சனுக்கு எச்சரிச்ச பிறகு இந்த பெரிய பாளையத்துல பவானி அம்மனா அருள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. பவானி அம்மன் ரேணுகா தேவிங்கிறதுக்கு சாட்சியா பரசுராமரோட சிலையும், கிருஷ்ணரோட தங்கச்சிங்கிறதுக்கு சாட்சியா பக்கத்திலேயே கண்ணன் நாகதேவனோட திருவுருவங்களும் இருக்கும், விஷ்ணுவோட தங்கச்சிங்கிறதால கையில சங்கம் சக்கரமும் இருக்கும், காளியை போல கபாலமும் இருக்கும், அந்த கபாலத்துல முப்பெரும் தேவியர்களும் அடங்கியிருக்காங்கன்னு நம்பப்படுது. இந்த கோயில்ல ஒரு வினோதமான நேர்த்தி கடன் ஒண்ணு நடக்குது. அது என்னன்னா, திருமணம் வரம் வேண்டி வேண்டிக்கிட்டவங்க திருமணமான அன்னைக்கே மணமகன் மணமகளுக்கு கட்டின தாலியை கழட்டி அம்மாளுக்கு காணிக்கையா போற்றுவாங்களாம். அதுக்கப்புறமா கோயிலேந்து குடுக்கிற மஞ்சளும் மஞ்சக்கயிறும் வாங்கி தாலியா கட்டிக்குவாங்களாம். இந்த தாலி காணிக்கை செலுத்தும் நடைமுறை இப்பவும் பவானி அம்மன் கோயில நடந்துட்டு இருக்கு. இந்த நடைமுறைக்கு பின்னாடி ஒரு மீனவ சமுதாய பெண்ணோட ஒரு கதையும் இருக்கு. அது என்னன்னா, குறிப்பா மீனவ சமுதாயத்துல பிறந்த பெண்கள் தன்னோட கணவர் கடலுக்கு போயிட்டு நல்லபடியா திரும்பி வரணும்னு அம்மனை வேண்டிக்கிட்டு அவங்களோட தாலி கொடிய அம்மனோட உண்டியல்ல போட்டுட்டு புதுசா ஒரு தாலி கட்டிப்பாங்களாம். ஒரு சமயத்துல கடுமையான மழை பெஞ்சு காற்று அடிச்சுட்டு இருந்திருக்கு. மின்னல் வெளிச்சம் கண்ண கூச இடி இடிச்சுட்டு இருந்திருக்கு. அந்த சமயத்துல ஒரு மீனவ பெண்ணோட கணவர் கடலுக்கு போயிருக்காரு. கடலுக்குள்ள போன தன்னோட கணவர் எந்த பிரச்சனையும் இல்லாம கரைக்கு திரும்பி வரணும்னு வேண்டிக்கிட்ட அந்த மீனவ பெண், பெரிய பாளையத்தம்மா உன்னை விட்டா எனக்கு யாரும் துணை இல்ல, என்னோட கணவர் மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்குள்ள போயிருக்காரு, புயல் மலையில சிக்காம கணவர் பத்திரமா வீடு திரும்பிட்டா, அவர் உடம்புல எந்த ஆடையும் இல்லாம வேப்பிலை ஆடை கட்டி உன்னை வலம் வர செய்யற அம்மானு மனம்
உருகி வேண்டியிருக்காங்க அந்த மீனவ பெண். கணவர் நல்லபடியா வீடு திரும்பிட்டாரு. மனைவி கணவருக்கு வேப்பிலை ஆடை கட்டி அம்மனை வலம் வர செஞ்சு அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிருக்காங்க. அதுல இருந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்க மக்கள் பெரியபாளை தம்மனை வேண்டிக்கிட்டு வேப்பிலை ஆடை பிரார்த்தனையை மேற்கொள்றதும் அங்க வழக்கமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த மீனவ பெண் அவங்களோட தாலி கொடிய அம்மனோட உண்டியல செலுத்திட்டு அம்மனோட அருள் நிறைந்த மஞ்சளும் மஞ்சள் கயிறையும் வாங்கி கட்டிக்கிட்டாங்களாம். பெரியபாளையத்து பவானி அம்மன் கோவில் திருவிழா தொடர்ந்து 14 வாரம் நடக்குமா. எவ்வளவோ சிகிச்சைகள் செஞ்சும் தீராத நோயெல்லாம் பெரியபாளையத்தம்மனை வேண்டிக்கிட்டு வேப்பஞ்சேலை பிரார்த்தனை செஞ்சா குணமாகறத நம்ம இப்பவும் பார்க்கலாம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தை இல்லாத பக்தர்கள் குழந்தை வரம் வேண்டி சக்தி மண்டபம் பக்கத்துல தொட்டில் பிள்ளை கட்டி வழிபட்டு வராங்க. குழந்தை வரம் வேண்டி அம்மனை வேண்டிக்கிட்டா குழந்தை பிறந்த உடனே குழந்தையோட எடைக்கு எடை நாணயமா அரிசி சர்க்கரை கல்கண்டு வெல்லம் போன்ற பொருட்களை துலாபாரமா கோயிலுக்கு கொடுக்கறாங்க. சுயம்புவாக தோன்றி இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த பெரியபாளையத்து பவானி அம்மனை பரசுராமரோட தாய் ரேணுகாதேவின்னு சிலரும், கிருஷ்ணரோட தங்கைன்னு சிலரும், காளியம்மனோட அவதாரம்னு சிலரும் சொல்றாங்க. நீங்க பெரியபாளையம் போயிருக்கீங்களான்னு, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு உங்களுக்கு இமீடியட்டா நோட்டிபிகேஷன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.